ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அறிவ் இன்ஃபோ சேனல். நீங்கள் நம்ம சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். ஓகே கைஸ், பைத்தான் சீரீஸில் லாஸ்ட் வீடியோவில் ரேண்டம் மாடல் பற்றி பார்த்தோம். ரேண்டம் மாடலில் உள்ள சில மெத்தட்ஸ் பார்த்தோம். இந்த செக்ஷன்லேயும் ரேண்டம் மாடலில் உள்ள இன்னும் சில மெத்தட்ஸ் பார்க்க போகிறோம். இந்த செக்ஷனில் நம்ம பார்க்க போகிற மெத்தட்ஸ் சீட் மெத்தட், கெட் ஸ்டேட் மெத்தட், செட் ஸ்டேட் மெத்தட், சாய்ஸ் மெத்தட், சஃபில் மெத்தட், ஃபைனலாக சாம்பிள் மெத்தட். ஃபர்ஸ்ட் சீட் மெத்தட் பார்ப்போம். சீட் மெத்தட் வந்து எதுக்காக யூஸ் பண்றோம் அப்படின்னா, ரேண்டம் நம்பர் ஜென்ரேட்டரை இனிஷியலைஸ் பண்ணக்கூடிய மெத்தடு தான் சீட் மெத்தட். நம்ம சீட் மெத்தட் யூஸ் பண்ணல அப்படின்னு சொன்னா, டிஃபால்ட்டா ரேண்டம் நம்பர் ஜென்ரேட்டரோட இனிஷியலைசர் வேல்யூ வந்து சிஸ்டமோட கரண்ட் டைமை தான் எடுத்துக்கும். சரிங்களா, இப்ப நான் கோடிங் ரைட் பண்றேன். எக்ஸிக்யூட் பண்றேன், கண்ட்ரோல் என்டர். செகண்ட் டைம் எக்ஸிக்யூட் பண்றேன், 0.57. தேர்ட் டைம் எக்ஸிக்யூட் பண்ணுறேன், ரிசல்ட்டு அகைன் 0.57. ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன் இந்த இடத்துல அப்படின்னா, சீட் மெத்தட் யூஸ் பண்ணி 10 அப்படிங்கிற வேல்யூவை இனிஷியலைஸ் பண்ணியிருக்கேன். சரிங்களா, ரேண்டம் நம்பர் ஜென்ரேட்டருடைய இனிஷியலைஸ்டு வேல்யூ என்னன்னு பார்த்தோம்னா 10. ஸோ ஒவ்வொரு டைமும் எனக்கு இனிஷியலைஸ்டு வேல்யூ 10 இருக்கிறனால த சேம் வேல்யூ 0.57 அப்படிங்கிற அதே வேல்யூ எனக்கு ரிட்டர்ன் ஆகுது. லாஸ்ட் வீடியோவில் நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, ரேண்டம் அப்படிங்கிற இந்த மெத்தடு என்ன ரிட்டர்ன் பண்ணணும் பார்த்தோம். ஜீரோவுக்கும் ஒன்றுக்கும் இடையில உள்ள நம்பர்ஸை ரிட்டர்ன் பண்ணணும்னு பார்த்தோம் இல்லைங்களா. ஸோ அந்த ரேண்டமாக ஜென்ரேட் ஆகக்கூடிய நம்பருடைய இனிஷியலைஸ்டு வேல்யூ வந்து சிஸ்டமோட கரண்ட் டைமாக இருக்கும். பட் நான் இங்கே சீட் மெத்தட் யூஸ் பண்ணி 10 அப்படிங்கிற வேல்யூவை இனிஷியலைஸ்டு வேல்யூவாக செட் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் எனக்கு அவுட்புட் பார்த்தீங்கன்னா, ரேண்டமாக ஜென்ரேட் ஆகாமல் இனிஷியலைஸ்டு வேல்யூ சேமாக இருக்கிறனால இந்த சேம் வேல்யூவே வந்து அவுட்புட்டாக டிஸ்பிளே ஆகுது. அகெயின் எக்ஸிக்யூட் பண்ணிக்கோங்கிறேன், கண்ட்ரோல் என்டர். ஸோ 0.57 அப்படிங்கிறது தான் அவுட்புட்டாக வந்திருக்கு. இன்கேஸ் இந்த இடத்துல நான் இந்த லைனை வந்து கமெண்ட்டாக சேஞ்ச் பண்ணிட்டேன் அப்படின்னா என்ன அவுட்புட் வருதுன்னு பார்ப்போம். கண்ட்ரோல் என்டர். செகண்ட் டைம் எக்ஸிக்யூட் பண்ணும்போது கண்ட்ரோல் என்டர், 0.57 வருது. தேர்ட் டைம் எக்ஸிக்யூட் பண்ணும்போது 0.20 வருது. ஸோ இந்த டைம், அதாவது நம்ம இந்த சீட் மெத்தட் யூஸ் பண்ணலை அப்படின்னு சொன்னால், ரேண்டம் நம்பர் ஜென்ரேட்டரோட இனிஷியலைஸ்டு வேல்யூ என்னவா இருக்கும்னா கரண்ட் சிஸ்டம் டைமாக தான் இருக்கும். சரிங்களா, ஸோ சிஸ்டம் டைம் மாற மாற உங்களுக்கு ரேண்டமாக இந்த நம்பரும் ஜென்ரேட் ஆகிட்டே இருக்கும். சரிங்களா, ஸோ இந்த கமெண்ட்டை ரிமூவ் பண்ணிடுறேன். இப்போ நான் உங்களுக்கு அகைன் எக்ஸிக்யூட் பண்ணி காமிக்கிறேன், கண்ட்ரோல் என்டர். 0.57 தான் ரிசல்ட்டாக வந்திருக்கு. செகண்ட் டைம் எக்ஸிக்யூட் பண்ணுறேன், 0.57. ஸோ நான் இப்போ இனிஷியலைஸ்டு வேல்யூவா 10 அப்படிங்கிறத கொடுத்துருக்கேன். அதாவது டிஃபால்ட்டா ரேண்டம் நம்பர் ஜென்ரேட்டரை யூஸ் பண்ற சிஸ்டம் டைமை மாத்தி நான் சீட் மெத்தட் யூஸ் பண்ணி 10 அப்படின்னு சேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால எனக்கு அவுட்புட் வந்து சேம் அவுட்புட்டா டிஸ்பிளே ஆகுது. ஓகே, நெக்ஸ்ட் மெத்தடு கெட் ஸ்டேட் மெத்தட். கெட் ஸ்டேட் மெத்தட் வந்து என்ன ரிட்டர்ன் பண்ணோம்னா, ஒரு ஆப்ஜெக்ட் ரிட்டர்ன் பண்ணோம். அந்த ஆப்ஜெக்ட் எதை ரெஃபர் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரேண்டம் நம்பர் ஜென்ரேட்டரோட கரண்ட் ஸ்டேட்டை வந்து ரெஃபர் பண்ணோம். சரிங்களா, ஸோ இந்த கெட் ஸ்டேட் மெத்தடில் வரக்கூடிய ஸ்டேட்டை நம்ம கேப்சர் பண்ணிட்டு செட் ஸ்டேட் மெத்தட் யூஸ் பண்ணி அந்த ஸ்டேட்டை வந்து ரெஸ்டோர் பண்ண முடியும். ஸோ நம்ம அதை செட் ஸ்டேட் மெத்தட் யூஸ் பண்ணும் போது பார்க்கலாம். இப்போ கெட் ஸ்டேட் மெத்தடுக்குரிய கோடிங் ரைட் பண்ணுறேன், எக்ஸிக்யூட் பண்ணுறேன், கண்ட்ரோல் என்டர். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா எதை ரிட்டர்ன் பண்ணுது அப்படின்னா, கரண்ட் ஸ்டேட் ஆஃப் த ரேண்டம் நம்பர் ஜென்ரேட்டரை வந்து ரிட்டர்ன் பண்ணுது. சரிங்களா, ஸோ அவுட்புட்டில் பாருங்க. ஸோ இது வந்து என்ன அப்படின்னா, ரேண்டம் நம்பர் ஜென்ரேட்டரோட கரண்ட் ஸ்டேட்டை வந்து ரெஃபர் பண்ணக்கூடிய ஆப்ஜெக்ட். சரிங்களா, அதாவது கெட் ஸ்டேட் மெத்தட் வந்து என்ன ரிட்டர்ன் பண்ணும் அப்படின்னா, ரேண்டம் நம்பர் ஜென்ரேட்டரோட கரண்ட் ஸ்டேட்டை வந்து ரிட்டர்ன் பண்ணும். செட் ஸ்டேட் வந்து எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம கெட் ஸ்டேட் யூஸ் பண்ணி ரேண்டம் நம்பர் ஜென்ரேட்டரோட கரண்ட் ஸ்டேட்டை வந்து ரிட்டர்ன் பண்ண வைக்கிறோம் இல்லைங்களா, அந்த ஸ்டேட்டை ரெஸ்டோர் பண்ணுறதுக்கு செட் ஸ்டேட் அப்படிங்கிற மெத்தட் யூஸ் ஆகுது. ஸோ இதுக்குரிய கோடிங் இப்போ நான் ரைட் பண்ணுறேன், இப்போ நான் எக்ஸிக்யூட் பண்ணுறேன், கண்ட்ரோல் என்டர். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்ல என்ன கொடுத்துருக்கேன்னா, ரேண்டம் மாடலை இம்போர்ட் பண்ணியிருக்கேன். இங்கே பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்ல என்ன கொடுத்துருக்கேன் அப்படின்னா, ரேண்டம் டாட் ரேண்டம் அப்படிங்கிற மெத்தட். ஸோ ரேண்டம் டாட் ரேண்டம் மெத்தட் என்ன ரிட்டர்ன் பண்ணணும் நம்மளுக்கு தெரியும். ஜீரோவுக்கும் ஒன்றுக்கும் இடையில உள்ள நம்பர்ஸை ரேண்டமாக ஒவ்வொரு
டைமும் எக்ஸிக்யூட் பண்ணும் இல்லைங்களா. இங்கே வந்து என்ன ரிட்டன் ஆயிருக்குன்னா ஃபர்ஸ்ட் எக்ஸிக்யூஷனில் 0.23 சம்திங் ரிட்டன் ஆயிருக்கு. ஸ்டேட் அப்படின்னு சொல்லி ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணி அந்த ஸ்டேட்டில் கெட் ஸ்டேட் மெத்தட் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ கெட் ஸ்டேட் மெத்தட் என்ன ரிட்டர்ன் பண்ணும் அப்படின்னு பார்த்தோம்னா கரண்ட் ஸ்டேட் ஆஃப் த ரேண்டம் நம்பர் ஜென்ரேட்டரை ரிட்டர்ன் பண்ணுறது தான் கெட் ஸ்டேட்டோட ஒர்க் இல்லைங்களா. ஸோ அந்த கரண்ட் ஸ்டேட் வந்து இங்கே ஸ்டேட் அப்படிங்கிற இந்த வேரியபிளில் ஸ்டோர் ஆகிடும். நெக்ஸ்ட் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் ரேண்டம் டாட் ரேண்டம்னு கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ வந்து அகெயின் வந்து எனக்கு ரேண்டம் அப்படிங்கிற இந்த மெத்தட் வந்து 0.4320 அப்படிங்கிற நம்பரை வந்து ரிட்டர்ன் பண்ணியிருக்கு. நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா ரேண்டம் டாட் செட் ஸ்டேட் ஆஃப் ஸ்டேட், அதாவது எந்த ஸ்டேட்டை வந்து நான் ரெஸ்டோர் பண்ணுறேன் அப்படின்னா எட் ஸ்டேட்டில் நான் கரண்ட் ஸ்டேட்டை வந்து ரிட்டர்ன் பண்ணியிருக்கேன் இல்லைங்களா, ரேண்டம் நம்பர் ஜென்ரேட்டருடைய கரண்ட் ஸ்டேட்டை, அந்த ஸ்டேட்டை செட் ஸ்டேட் அப்படிங்கிற இந்த மெத்தட் யூஸ் பண்ணி நான் ரெஸ்டோர் பண்ணுறேன். ரெஸ்டோர் பண்ணுறனால அகைன் நான் வந்து ரேண்டம் டாட் ரேண்டம் அப்படிங்கிற மெத்தடை யூஸ் பண்ணும்போது எனக்கு சேம் அவுட்புட் கிடைக்குது. இங்கே எனக்கு கிடைச்ச அதே அவுட்புட் தான் எனக்கு வந்து ரெஸ்டோர் பண்ணனால அகெயின் வந்து சேம் அவுட்புட் வந்து ரிட்டன் ஆயிருக்கு. ஓகேங்களா. இன்கேஸ் நான் இந்த இடத்துல இந்த கோடிங்கை கமெண்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னால் இங்கே எனக்கு வேற மாதிரியான அவுட்புட் டிஸ்பிளே ஆகும். கண்ட்ரோல் என்டர். செகண்ட் டைம் எக்ஸிக்யூட் பண்ணும்போது வேற நம்பர். ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொன்னால் ஸ்டேட்னு ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணி கெட் ஸ்டேட் மெத்தட் யூஸ் பண்ணி ரேண்டம் நம்பர் ஜென்ரேட்டரோட கரண்ட் ஸ்டேட்டை வந்து ஸ்டேட் அப்படிங்கிற இந்த வேரியபிளை ஸ்டோர் பண்ணிவிட்டேன். அந்த ஸ்டேட்டை வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன் ரேண்டம் டாட் செட் ஸ்டேட் அப்படிங்கிற இந்த மெத்தட் யூஸ் பண்ணி ரெஸ்டோர் பண்ணுறேன். ரெஸ்டோர் பண்ணுறனால அகெயின் வந்து ரேண்டம் டாட் ரேண்டம் மெத்தட் நான் வந்து கொடுத்தாலும் எனக்கு அந்த ஸ்டேட்டை ரெஸ்டோர் பண்ணனால சேம் அவுட்புட், இங்கே எனக்கு என்ன அவுட்புட் வந்துச்சோ அதே அவுட்புட்டு தான் இந்த ஸ்டேட்மெண்ட்லேயும் எனக்கு ரிட்டர்ன் ஆகும். இப்போ நான் இந்த கமெண்ட்டை ரிமூவ் பண்ணிடுறேன். அகெயின் எக்ஸிக்யூட் பண்ணுறேன். செகண்ட் டைம் எக்ஸிக்யூட் பண்ணுறேன். ஸோ எனக்கு இந்த இடத்துல வந்த அதே அவுட்புட்டு தான் தேர்ட் ஸ்டேட்மெண்ட்டில் வந்திருக்க அவுட்புட்டும் பார்த்தீங்கன்னா சேமாக இருக்கும். எதனால் அப்படின்னு சொன்னால் இந்த கெட் ஸ்டேட் மெத்தடில் உள்ள அதே ஸ்டேட்டை நான் இங்கே செட் ஸ்டேட் யூஸ் பண்ணி ரெஸ்டோர் பண்ணனால சேம் அவுட்புட் எனக்கு டிஸ்பிளே ஆகுது. ஓகேங்களா. சாய்ஸ் மெத்தட் என்ன ரிட்டர்ன் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏதாவது ஒரு சீக்வன்ஸ் ரிலேட்டட் டேட்டா டைப் உள்ள ஒரு ஆப்ஜெக்டை இன்புட்டாக கொடுத்தீங்கன்னா அந்த கலெக்ஷன் ஆஃப் ஐட்டம்ஸ்லேருந்து ரேண்டமாக ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு விதமான ஐட்டம்ஸை எடுத்துகிட்டு வந்து அவுட்புட்டில் டிஸ்பிளே பண்ண வைக்கும். இப்போ நான் கோடிங் ரைட் பண்ணுறேன். எக்ஸிக்யூட் பண்ணுறேன். செகண்ட் டைம் எக்ஸிக்யூட் பண்ணுறேன். தேர்ட் டைம் எக்ஸிக்யூட் பண்ணுறேன். ஃபோர்த் டைம் எக்ஸிக்யூட் பண்ணுறேன். ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் 10 வந்துச்சு, நெக்ஸ்ட் டைம் 20 வந்துச்சு, 30. ஸோ இந்த மாதிரி ரேண்டமாக ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு அவுட்புட் வந்து எனக்கு டிஸ்பிளே ஆகுது இல்லைங்களா. ஸோ நான் சீக்வன்ஸ் ரிலேட்டட் டேட்டா டைப்பான லிஸ்ட்டை வந்து இங்கே இன்புட்டாக கொடுத்துருக்கேன். சாய்ஸில் வந்து நான் கொடுத்துருக்கிறது லிஸ்ட்டு இல்லைங்களா. அந்த லிஸ்ட்டில் உள்ள கலெக்ஷன் ஆஃப் டேட்டாவிலேருந்து ஒவ்வொரு ஐட்டமாக ஒவ்வொரு எக்ஸிக்யூஷன்லேயும் எனக்கு கிடைக்குது சரிங்களா. நெக்ஸ்ட்டு ஷஃபிள் மெத்தட். ஷஃபிள் பண்ணி கொடுக்கும், அதாவது நம்ம கொடுக்குற இன்புட்டு சீக்வன்ஸ் ரிலேட்டட் டேட்டா டைப்பு ஆப்ஜெக்ட் ஷஃபிள் பண்ணி சேஞ்ச் பண்ணி நம்மளுக்கு வந்து ரிட்டர்ன் பண்ணும் சரிங்களா. அதுக்குரிய கோடிங் ரைட் பண்ணி காமிக்கிறேன். எக்ஸிக்யூட் பண்ணுறேன். டப்பிள் ஆப்ஜெக்ட் டிஸ் நாட் சப்போர்ட் ஐட்டம் அசைன்மெண்ட் கொடுத்துட்றேன். கண்ட்ரோல் என்டர். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் இங்கே கொடுத்துருக்கிறது 1, 2, 3 லிஸ்ட்டில் எனக்கு 0th இண்டெக்ஸில் 1-னும் ஃபஸ்ட் இண்டெக்ஸில் 2-வும் செகண்ட் இண்டெக்ஸில் 3-யும் இருக்குது இல்லைங்களா. ஸோ இதை வந்து நான் ஷஃபிள் பண்ணிட்டேன். ரேண்டம் டாட் ஷஃபிள் அப்படிங்கிற இந்த மெத்தட் யூஸ் பண்ணி நான் என்ன பண்ணிட்டேன் இந்த லிஸ்ட்டு வேரியபிளான டி அப்படிங்கிறத இன்புட்டாக கொடுத்துருக்கேன். ஸோ அதனால் எனக்கு வந்து ஷஃபிள் ஆகிடும், சேஞ்ச் ஆகிடும், ஒவ்வொரு இண்டெக்ஸும் மாறி மாறி வந்து செட் ஆகிடும், ரீஆர்டர் ஆகிடும். ஓகேங்களா. ஸோ அதை நான் வந்து ப்ரிண்ட் பண்ணி காமிச்சிருக்கேன். இப்போ 2, 3, 1 அப்படின்னு இண்டெக்ஸ் எல்லாம் சேஞ்ச் ஆகிருக்கு. நெக்ஸ்ட் அகெயின் வந்து நான் செகண்ட் டைம் வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறேன். இப்போ பாருங்கள் 1, 2, 3 அப்படின்னு வந்திருக்கு. தேர்ட் டைம் எக்ஸிக்யூட் பண்ணுறேன், 3, 2, 1 அப்படின்னு வந்திருக்கு. ஸோ இது மாதிரி வந்து ஷஃபிள் ஆகிட்டே இருக்குது பார்த்தீங்களா. ஸோ ஷஃபிள் மெத்தட் என்ன ரிட்டர்ன் பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா இண்டெக்ஸ் வேல்யூவை மாற்றி மாற்றி நம்மளுக்கு ரீஆர்கனைஸ் பண்ணி கொடுக்கும் சரிங்களா. நெக்ஸ்ட்டு சாம்பிள் மெத்தட். சாம்பிள் மெத்தட் வந்து என்ன ரிட்டர்ன் பண்ணணும் பார்த்தீங்கன்னா ரேண்டமாக நம்ம என்ன செலக்ட் பண்ணுறோமோ அந்த செலெக்ஷனை மட்டும் ரேண்டமாக சேஞ்ச் பண்ணி கொடுக்கறது தான் சாம்பிள் மெத்தடோட ஒர்க்கு சரிங்களா. இப்போ நான் அதுக்கு கோடிங் ரைட் பண்ணுறேன்.
எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கேன். ஸோ நான் 4 கொடுத்துருக்கேன் பார்த்தீங்களா, அதாவது சாம்பிள் அப்படிங்கிற மெத்தட் கொடுத்துருக்கேன். ஸோ அதில் 2 ஆர்கியூமெண்ட் கொடுத்துருக்கேன். ஃபஸ்ட் ஆர்கியூமெண்ட்டில் சீக்வன்ஸ் ரிலேட்டட் டேட்டா டைப் உள்ள ஒரு ஆப்ஜெக்ட்டும், நெக்ஸ்ட் வந்து எத்தனை ஐட்டம்ஸ் வந்து எனக்கு ரிட்டர்ன் ஆகணும் அப்படிங்கிறதும் கொடுத்துருக்கேன். ஸோ எனக்கு மொத்தமாக லிஸ்ட்டில் உள்ள ஐட்டம்ஸ்னு பார்த்தீங்கன்னா 6 ஐட்டம்ஸ் இருக்குது. ஸோ அதிலிருந்து எனக்கு 4 ஐட்டம்ஸ் மட்டும் செலக்ட் ஆகி அந்த செலக்டான வேல்யூஸ் வந்து ரேண்டமாக ஜென்ரேட் ஆகும், சரிங்களா? ஒவ்வொரு எக்ஸிக்யூஷன்லேயும் ரேண்டமாக எனக்கு அவுட்புட் கிடைக்கும். இப்போ நான் வந்து அகெயின் வந்து எக்ஸிக்யூட் பண்ணி காமிக்கிறேன், கண்ட்ரோல் என்டர், தேர்ட் டைம் எக்ஸிக்யூட் பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு எக்ஸிக்யூஷன்லேயும் எனக்கு 4 எலிமெண்ட்ஸ் மட்டும் மாறி மாறி கிடைக்கிது, இல்லைங்களா? ஸோ அதுக்கு தான் இந்த சாம்பிள் மெத்தட் யூஸ் பண்ணுறோம். ஓகே, இந்த செக்ஷனில் இப்போ என்னென்ன மெத்தட்ஸ் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சீட் மெத்தட் பற்றி பார்த்தோம், நெக்ஸ்ட்டு கெட் ஸ்டேட் மெத்தட் பார்த்தோம், செட் ஸ்டேட் மெத்தட் பார்த்தோம், சாய்ஸ் மெத்தட் பார்த்தோம், சஃபல் மெத்தட் பார்த்தோம், ஃபைனலாக சாம்பிள் மெத்தட் பார்த்தோம். ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.